ஹாய் வீவர்ஸ், நாம் இன்றைக்கி பன்னீர் மட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு நான் ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் பட்டாணி எடுத்திருக்கேன். அப்புறமா வெங்காயம், தக்காளி, அப்புறமா தனியாத்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தலை, உப்பு. வாங்க, முதல்ல பட்டாணியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். நாம் இன்னொரு அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த பன்னீரை வந்து அதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா வெங்காயம் தலகு வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன், அதே போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு போடுவேன். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். அப்புறமா தனியாத்தூள் 1/3 ஸ்பூன் போடுறேன். அப்புறமா நாம் வேக வச்ச பட்டாணியை எடுத்து பார்க்கலாம். நல்லா வந்திருக்குதுங்க பட்டாணி. இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. பட்டாணி எடுத்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த பன்னீரை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இது மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், பன்னீர் நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா அதோட சேர்ந்து நல்லா வந்துருச்சு. அப்புறமா பெப்பர் தூளை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு சுவையான ஒரு பன்னீர் மட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி சாதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதான், பன்னீர் மசாலா ரெடி.